Hi friends, welcome and welcome to Sugan's Lifestyle. இன்னைக்கு வந்து டே 8 ஓட weight loss challenge தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Hi friends, நான் வந்து walking போயிட்டு இருக்கேன். So Monday start of the week வந்து ரொம்ப fabulous-ஆ இருக்கணும். இந்த week end வந்து நம்ம இத முடிக்க போறோம் challenge. So எனக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்டடா இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா weight குறஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த 1 வீக் வந்து நைட் எதுவும் ரைஸ்லாம் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை, வெறும் டிஃபன்லாம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கலோரிஸ் கம்மியாக தான் இருக்கும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் வாக்கிங் டெய்லி போகிறேன் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து கிராஜுவலாக தெரியும், ரொம்ப நிறையா இருக்காது, கிராஜுவலாக இருக்கும். அண்ட் இதை வந்து நான் கண்டினியூ தான் பண்ண போகிறேன் ஆஃப்டர் 7 டேஸ் சாரி 14 டேஸ். ஸோ இன்றைக்கி மண்டே மார்னிங்கிறதுனால இந்த வீக்கே வந்து ரொம்ப ஃபேப்லஸாக இருக்கும்னா நாம் வந்து நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போயும் சரி நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும். ப்ளீஸ் டூ கண்டினியூ வாக்கிங். பாய். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாயா ஃப்ரூட் எடுத்திருக்கேன். மார்னிங் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு ஒரு 9 o'clock வந்து இந்த பப்பாயா எடுத்திருக்கேன். பப்பாயா வந்து ஒரு சூப்பரான குட் ப்ரோட்டீன் ஃபுட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது எப்படின்னா டாக்ஸின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும் நம்ம பாடியிலேருந்து. ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து அது ஃப்ளஷ் அவுட் பண்ணும். பப்பாயாவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சிஇ எல்லாமே இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கும். இது எப்போவுமே வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. லஞ்சில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கூட்டு இருக்கும், கீரை கூட்டு, பொரியல் அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து அதே கப்பில் வந்து சாதம் அண்ட் மோர் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல உருண்டை அண்ட் எள்ளு உருண்டை, அப்புறம் ஒரே ஒரு ஓட்ஸ் பிஸ்கெட் மட்டும் இருக்குது. கரெக்டாக 5:30 ஈவினிங்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வாக்கிங் வந்து 1 hour. இந்த வாக்கிங்னால என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். டே ஃபுல்லாக நாங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருக்கோம் இல்லையா, நல்லா ரிலாக்ஸ் ஆகும், நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ தட் நல்லா ஸ்லீப் வரும் நம்மளுக்கு, நைட்டில் நல்ல தூக்கம் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஈவினிங் வந்து 1/2 hour 1 hour வாக் போகணும். ஸோ தட் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டே வேலை செய்கிறதுனால லோ பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வாக் போனீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே குறையும். ஸோ எனக்குமே லோவர் பேக் பெயின் கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது. அண்ட் ஓவர்ஹால் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாக்கிங் வந்து மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக போகணும் வாக்கிங். எயிட் வாக் வந்து கண்டிப்பாக போங்க. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் 8 வாக் வந்து கண்டிப்பாக போகணும். நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சோட 8th day இப்படி தான் போச்சு, சூப்பராக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.